ஹலோ கைஸ் ஐபிஎல் 2023க்கான மீடியா ரைட்ஸ் வந்து யாருக்கு போக போதோ அப்படின்னு ரொம்ப எல்லாருமே குரூஷியலாக இருந்தோம். இப்போ அதோட வின்னர்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. அஞ்சு வருஷத்துக்கு ஐபிஎல் நம்ம எந்த பிளாட்ஃபார்ம்ஸில் பார்க்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நிறையாவே கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அது எல்லாத்தையும் இப்போ உங்களுக்காண்டி கிளியர் பண்ணுறேன். சரி வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிவிக்கான ரைட்ஸை வந்து ரீடைன் பண்ணியிருக்கிறது நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க் தான். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் குவிட் பண்ணிட்டாங்க, அவங்க ரைட்ஸுக்கு போகலை, அப்படி இப்படி நிறையா நியூஸ் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. எப்படி ஸ்டார் ஸ்போர்ட்ஸுக்கு வந்துச்சுன்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இட்ஸ் ஓகே, அவங்க தான் அஃபீஷியலாக இப்போ அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் தான் பார்த்தாகணும். டிஜிட்டல் பார்ட்னர் யார், ஹாட் ஸ்டாரா அப்படின்னு கேட்டால் அதான் இல்லை, வூட். ஸோ வயாகாம் 18 அப்படின்னு அம்பானியோட கம்பெனி ஜியோ டிவிலையும் அடுத்த வருஷம் ஐபிஎல் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அம்பானி தான் 51% ஆஃப் ஷேர் வந்து வச்சிருக்காரு அந்த கம்பெனியில். ஸோ அம்பானி தான் அந்த கம்பெனியே. ஹாட் ஸ்டாருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டவங்கலாம் பாவம். இட்ஸ் ஓகே அம்பானி அங்கிள், இதுலனாச்சும் கரண்ட் கட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இந்த ரைட்ஸை மொத்தமாக ரெண்டு வேற வேற கம்பெனிஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ பிசிசிஐயோட வேலை என்னன்னா, இவங்க வந்து ஃபுட்டேஜ் வந்து தனித்தனியாக தான் எடுக்க போறாங்க. ஒரே ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம எப்படி ஹாட் ஸ்டார்லையும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லையும் ஒரே மாதிரி வந்துச்சுல, இனிமேல் அந்த மாதிரி வரப்போறது இல்லை. வயாகாம் 18 கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கமெண்ட்ரி பேனல் இருக்கும், ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட் கமெண்ட்ரி பேனல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நடக்க போதே. ஸோ நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க, எங்க சோனிக்கு போயிட்டு ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரிலாம் இருக்காதோன்னு, அதெல்லாம் இல்லை. ஸோ ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் இப்போ ஆர்ஜே பாலாஜி கமெண்ட்ரி இருக்கும். ஸோ ஸ்டார் வந்து டிவி ரைட்ஸை வந்து 23,000 கோடிக்கு எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம வயாகாம் 18 டிஜிட்டல் ரைட்ஸை வந்து 20,000 கோடிக்கு எடுத்திருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு மேட்சுக்கு 50 கோடி மேலே இவங்க வந்து பே பண்ணி இந்த ரைட்ஸை வந்து வாங்கியிருக்காங்க. சரி கைஸ், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் மறுபடியும் ரீடைன் பண்ணதில் உங்களுக்கு சந்தோஷமா? எனக்கு வந்து ஒரு மாதிரி மிக்ஸ்டு ஃபீலிங்காக தான் இருக்குது. சரி கைஸ், நான் ஹாட் ஸ்டார் போனது தான் இன்னும் எனக்கு கொஞ்சம் ஃபீலாகவே இருக்குது. ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து உங்களை பார்க்குறேன். பை கைஸ்.